ரவீந்திரன் சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பேச்சை? இல்லை, ஐயநாதன் அவர்கள் பேசின கருத்து பெரும்பாலும் எனக்கு உடன்பாடானது தான். ராச்செழியன் பற்றி பேசுகிறதெல்லாம் சரியான ஒரு கருத்து தான். ஆக்சுவலாக இதில் நீங்கள் அரசியலாக இதாக கேட்கும்போது அரசியல் இருக்குது. இன்றைக்கி அவர் சொன்னது, அன்னைக்கு இதை பேசுனது காங்கிரஸ் கட்சிக்காரங்க. கவர்னர் கே ஷா சொல்கிறாரு, காந்திய வழியில் நடைபெறும் அரசு கழக அரசுன்னு பேசுகிறாரு. 24 மணி நேரத்துக்குள்ளே திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்படுது. அன்பழகன் எல்லாம் கேட்பார், காந்தி அடியில் வழியில் நடைபெறும் அரசு தான் அந்த அரசுன்னு சொன்னார், 24 மணி நேரத்துக்குள்ளேயா கழக அரசு கெட்டு போச்சுன்னு பேராசிரியர் அன்பழகன் பலமுறை கேட்பார். ஆர் அதர்வைஸ்ங்கிற ஒரு கிளாஸில் சுர்ஜித் சிங் பர்னாலாங்கிற ஒரு கவர்னர் இங்கே அப்படி ஒன்று டிஸ்மிஸ் பண்ணதுக்கு ஒன்றும் தேச துரோகம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, இதே காங்கிரஸ் ராஜீவ்காந்தி ப்ரெஷரைஸ் பண்ணி தான் திமுக கழக அரசு டிஸ்மிஸ் பண்ணுறது. இன்றைக்கி என்ன பொசிஷன்னா, அந்த ரெண்டு நேஷனல் பார்ட்டியில் பாஜக பெரிய அளவு வளர்ந்துருக்கு, காங்கிரஸ் தேஞ்சி போயிட்டு அன்றைக்கி இருந்த நிலைமையிலேருந்து. அப்போ ஒன்லி நேஷனல் பார்ட்டிங்கிற ஒரு இமேஜை பாஜக கொடுக்க நினைக்கிறார். அதனால இந்த திராவிட சித்தாந்தம் அதெல்லாம் வந்து ஐயநாதன் வந்து 62 சொன்னார், 62 சொல்லலை. என்னைக்கு அண்ணா 57 அரசியல் களத்துக்கு வந்துட்டாரோ அன்னைக்கு பிரிவினை பேச்சுக்கே இடம் இல்லை. அரசியல் களத்தில் இல்லாதவங்க தான் பிரிவினையை பேசுவாங்களே தவிர, அரசியல் களத்தில் வர்றவங்க இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக இருந்து தங்கள் அரசியல் பணிகளில் வெற்றி பெறதுக்கான முயற்சி தான் பண்ணுவாங்க. 57 அண்ணா அதில் அந்த மாதிரிப்பட்ட பேச்சையே விட்டுட்டாங்கிறதான். இல்லை, இப்போ ஆளுநர் அவருடைய பேச்சானது வந்து தமிழக பாஜக வந்து மைலேஜ் தருமா? கண்டிப்பாக மைலேஜ் தரும். இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? அண்ணாமலை அவர்கள் கடந்த காலங்களில் நானும் திராவிடன் தான் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. ஓட்டு அரசியல் இப்படி பேசினாதான் வந்து, அதையும் நான் தானே சொல்றேன், உங்கள்கிட்ட தானே சொல்றேன், திராவிட இவங்க வந்து தேச துறவிகளோ தேசத்துக்கு எதிரானவங்க ஐயநாதன் கருத்தானா என்றால் அது எப்படி அப்புறம் மைலேஜ் தரும் அப்படிங்கிற கொடுத்துருக்குதா? 11% வாக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க பாருங்க, பசுமான் முத்துராமலிங்க தேவர், இமானுவேல் சேகரனா, ரெண்டு தேசியத்துல வந்து ஒரு தலைவர்கள், ரெண்டு சமூக மக்களால் பாராட்டப்படுறவர். அப்போ அதில் திராவிட கட்சிகள் செய்யாத ஒன்று, தமிழக பாஜக தலைவர்களே செய்யாத ஒன்று, அவர் வந்து இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு போகிறாருன்னா அந்த பிரிவு மக்கள் ஒரு தியாகியை மதிக்கிறார். நம்ம கவர்னர் வரும்போது அது பாஜக கவர்னர், அதில் பாஜகவுக்கு அதில் ஒரு ஆதரவு வளையம் வருது. அடுத்தால சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க வந்து அங்கேயா அங்கேயான்னு பண்ணிட்டு இருக்கும் ஊசலாடிட்டு இருக்கும்போது கவர்னர் இதை பண்ணும்போது அவங்க மத்தியில் ஒரு ஆதரவு வருது. இல்லை, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய அண்ணாமலையே நானும் திராவிடன் தான் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஆளுநர் அவர்கள் மறுபடியும் வந்து பாஜகவுக்கு இன்னும் பெரிய சிக்கல் ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி. பாஜக ஒரு சிக்கலும் ஏற்படுத்தலை. பாஜக இங்கே வளர்ந்து வர்றதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்படக்கூடிய வெறுக்கப்படக்கூடிய கவர்னருக்கு நடவடிக்கையும் காரணம். நீங்கள் என்ன அந்த இடத்துல பார்க்கணும்னா, பாஜக நோட்டாவுக்கு கீழே இருந்து வளருது. தமிழிசை 3.7 இருந்து குட்டதை தான் 11 தாமரை கொண்டு வந்திருக்குது. ஸோ இங்கே எதிர்ப்புங்கிறது கடுமையாக இருந்தாலும் கூட அவங்க முயற்சி எஃபர்ட்ஸ் போடுறாங்க. தெலுங்கானாவில் வளர்ந்த மாதிரி, ஒரிசாவில் வளர்ற மாதிரி வளரணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு எல்லா விஷயங்களையும் அண்ணாமலையே செய்ய முடியாது. அண்ணாமலை செய்தால் அவர் காணராவார், இந்த இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லும்போது வந்து எல்லாரும் அவரை பிடிச்சி விளாசிடுவாங்க. கவர்னர் செய்யும்போது அது ஒரு தலை வாக்குகளை கவர்னர் மூலமாக பாஜகவுக்கு ஒரு குட்டியில் கொண்டு வருது. அந்த இதில் தான் கவர்னர் தொடர்ந்து செய்துட்டு இருக்காரே தவிர, திமுக காரங்க யாருமே தேசத்துக்கு எதிரானவும் கிடையாது, தேச நலனுக்கு எதிரானவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பல கட்டங்களில் தேச நலனை காப்பாற்றின ஒரு இயக்கமாட்டே திமுகலங்க இருந்திருக்குது, அதிமுகவும் இருந்திருக்குங்கிறதான் உண்மை. பட் சில இடங்களில் பேசுவாங்க, இராணுவத்தை சந்திக்க தயார்னு எம்ஜிஆர் பேசியிருப்பார். அது வந்து ஒரு சூழலில் மத்திய அரசு நம்மளை புறக்கணிக்குங்கிறதுக்காக ஒரு உணர்வை சொல்கிறாதானே தவிர கிடையாது. இப்போ கவர்னர் பண்ணுறது ஒன்லி நேஷனல் பார்ட்டி பிஜேபி தானே, பிஜேபி. நானே கவர்னரை சந்திக்கும் போது அவரோட பிரசன்ட் பண்ணிக்கிட்டு, நான் ஒரு பாஜக தலைவர், கோலாகல சீனிவாஸ், செல்வி இவங்கள்ட்ட பேசும்போது நான் சொன்னேன், ஏன் நாங்கள் டாடி டாப்பிங் கம்யூனிட்டியை சேர்ந்தவன், பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, நாடார், ஈழவா, இடிகா, பில்லவா, ஷேக்குவாரா, இந்த கம்யூனிட்டிஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களை பிரிட்டானின் அடிப்படையில் ஒரு நேஷனல் இன்டெகிரேஷனுக்காக நான் ஃபைட் பண்ணக்கூடியவன்னு சொன்னேன். சொல்லும்போது அவர்கிட்டே சொன்னேன், நீங்கள் எனக்கு எதிரான கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எங்கள் ஆட்கள் உங்கள் ஊரில் அங்கே வாழ்கிறது உங்களை இது பண்ணுறதுக்கு தான் கூட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். பட் அந்த இடத்துக்குள்ளே நான் இதை அவர்கிட்ட சொன்னாலும் அந்த பாட்டம் லைன் மாநிலம் கடந்து ஜாதிகள் ஒன்றிணைக்குங்கிறக்கூடிய ஒரு நேஷனல் இன்டகிரேஷன், அதில் கோலி சத்திரியா, முத்திரையர், முத்திராஜி, குடும்பர், இந்த மாதிரி யாதவர், ஆகியோர் பல இதுகள் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நேஷனல் இன்டகிரேஷனுங்கிறதுல காங்கிரஸை பலகீனப்படுத்தி மேலே வர்றதுக்காக எடுக்கக்கூடிய வீகம் தானே தவிர, திமுக இன்னும் பாருங்கள் கலைஞர் எமர்ஜென்சி, 2வது சுதந்திர போர் எமர்ஜென்சி எடுத்தவருக்கு மத்திய அரசு
நாணயம் வெளியிடுது. நம்பர் டூவாக கூட ராஜ்நாத் சிங் அதை செய்கிறார். அப்போ அது எப்படி தேச துரோகமோ பிரிவினை வந்து பேசினா செய்ய முடியுமா? சரி ரவீந்திரன் சார், நான் அரசியல் தான் சொல்லிட்டேன். இதில் ஒன்று சகோதரர் மனுஷபுத்திரனுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அவர் ஒத்துக்க மாட்டார் என்றாலும் இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 60% என்டிஏ வந்து பாஜக உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து 80 ஒரு விஷயம் சொன்னார், ஒரு திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கணும், இன்னொரு திராவிட இயக்கம் எதிர்கட்சியாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் சொன்னார். இன்றைக்கி முக ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி தான் விக்கிரவாண்டியில் வந்து ஸ்டாலின் போகல, உதயநிதி ஸ்டாலின் தான் சந்தித்தார், இந்தியா கூட்டணி தான் சந்தித்தாங்க. எழுத்து நின்னது களத்தில் நின்னது என்டிஏ தான், என்டிஏ வேட்பாளர் அண்ணாமலை தான் அறிவித்தார். இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்டிஏ, அதில் வந்து தேமுதிகவும் இன்றைக்கி கவர்னரோட அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க, பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்டிஏ, இன்னொரு திராவிட கட்சியான அதிமுக வேணா வந்து சேருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே பிஜேபி ஒரு வார்த்தையை பேசக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறத அவர் மறக்க மாட்டார் நம்புறேன். சார் அயனாதன் சார், அடிப்படையில் ஓ தேமுதிக வச்சு இப்போ வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக மாறிடுச்சு. நண்பர் தான் சொல்லிடுறேன். 18% இந்தியா எடுத்திருக்காங்க, 18% இந்தியா எடுத்திருக்காங்க, அதிமுக 23% எடுத்திருக்காங்க, 3% எடுத்த தேமுதிக இங்க வரும்போது என்டிஏ அர்த்தமேட்டிக்கலி 2 இடத்துக்கு வராங்க. அதை ஸ்டாலின் உணர்றாரு, அதனாலதான் இந்தியா வர்சஸ் இந்தியான்னு அவர் கட்டமைக்கிறார். எடப்பாடிக்கு செய்தி தொடர்பாளரா இருக்கீங்க, ஸ்டாலினால முகத்தை காட்டிக்கிட்டு எடப்பாடிக்கு ஓவர் டைம் பண்றீங்க, எடப்பாடிக்கு கெஞ்சி மேனா வாரீங்க, எடப்பாடிக்கு ஆளா வாரீங்க. நீங்க நான் தெளிவா சொல்றேன், 21% தேமுதிக சேர்ந்தா வருது, எடப்பாடி 20 தான். அதை வந்து ஸ்டாலினே எடப்பாடி அலா பேசுறீங்க. ஒரு கருத்தை மறுக்கலாம், கொஞ்சம் ரசபாசமா போச்சு இல்லைன்னு சொல்லல, ஆனா டக்குன்னு மனுஷபுத்திரன் அவரை பார்த்து இப்ப இந்த மதத்தின் காரணமாக பேசுகிறீர்கள் சொல்றதை ஏத்துக்க முடியாது. என்னோட இறுதி கருத்தை பயன்படுத்தி தயவு செய்து இது போன்ற வாதங்களை ரவீந்திரன் துரைசாமி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மதத்தின் பெயரால் அப்படி சொல்லக்கூடாது, பேசுறது 18-21 அப்படி சொல்லக்கூடாது சார். அது போல முதல்ல அதை ஒத்துக்கல சூழ்நிலைதான் காரணம், தனிப்பட்ட ஒத்துக்கிறதா நீங்க ஒத்துக்கிடாதுக்கு பின்னாடி இதுன்னு சொன்ன ஒரு கருத்தை நான் ஏத்துக்கிறேன்.